நாட்டின் வரலாற்றில் எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை. அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல நல்வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு என்னுடைய முதலான நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகளுடைய கூட்டம் ஒரு அரங்கத்தினுக்குள் மண்டபத்திற்குள் கல்யாண மண்டபத்திற்குள் நாம் நடத்தி அதை முடிப்பதுதான் வழக்கமாக. கடந்த காலங்களில் கழகத்தினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்தும் தேர்தல் காலங்களில் குறித்தும் நாம் அதை முறைப்படுத்தி அந்த கூட்டங்களை நடத்துவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் செயல் வீரர்கள் வீராங்கனைகளின் கூட்டம் முதலாவதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆரம்பித்து அங்கு மிகப்பெரிய மாநாடு போன்ற அளவிற்கு அந்த கூட்டம் சிறப்பாக வரலாற்றில் இடம்பெறத்தக்க வகையில் நடைபெற்றது. நாங்கள் சேலம் மாவட்டத்திற்கார்கள் நாங்கள் இழைத்தவர்களா நாங்கள் நடத்தி காட்டணும் என்று சொல்லி காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு இணையாக அதையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் இந்த கூட்டம் ஒரு மாநாடு கூட செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றதிலிருந்து நாம் அனைவரும் எதையதேவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது எந்த அளவிற்கு மாறாத பற்றும் பாசமும் அன்பும் நம்முடைய உயிரோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் கலந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு முக்கிய நிகழ்வாக இருப்பதை நான் இங்கு காணுகின்றேன். இந்த வரலாற்றை புதிய வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா சார்பில் இந்த முழு முயற்சியை இந்த கூட்டம் இவ்வளவு சிறப்பான அளவிற்கு மாநாட்டையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு நடைவதற்கு ஒருங்கிணைந்து அந்த பணியை தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் செம்மலையன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்ற அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் கழகத்தினுடைய செயல் வீரர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கூட்டம் கண்ணுக்கு எட்டிய தூரம் இங்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு கூட்டம் நடந்தால் மேடையிலிருந்து பார்த்தால் ஓரளவிற்கு கூட்டம் முடிவெற்று வெற்றிடமாக இருக்கும். ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்கின்றதோ அந்த பார்வை செல்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய திருநாடு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளும் இதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா சார்பில் நடைபெற்று கொண்ட செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் தமிழகத்தில் ஒரு அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்று கொண்டிருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்திருக்கின்றோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் பொன்மலச்சம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே கொன்ற ஒரே தலைவராக திராவிட இயக்கத்தினுடைய மூன்றாம் தலைமுறையாக இதேதும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்
விளங்கினார்கள் என்பதனை வரலாறு நம்மளுக்கு நல்ல பல படிப்பினைகளை தந்திருக்கிறது என்பதனை நாம் நன்றாகவே அறிவோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் 1972 உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 15, 16, 17 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை 3 முறை தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டிலில் ஆளுகின்ற பொறுப்பில் முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக சத்துணவு திட்டம், தன்னிறைவு திட்டம் போன்ற திட்டங்களை தந்த முதலமைச்சராக ஆட்சி கட்டில் இருந்தார்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலே புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 27 ஆண்டு காலம், 28 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கருணாநிதியும் கருணாநிதியுடைய கைகூலிகளும் செய்த சதிவரிகளெல்லாம் முறியடித்து மாண்புமிகு அம்மா அவர்களும் 16, 17 ஆண்டு காலம் கழகத்தின் ஆட்சியை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சாதனை மிகுந்த முதலமைச்சராக சரித்திர முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஒரு தலைசிறந்த முதலமைச்சராக விளங்கினார்கள் என்பதனை நாம் எல்லாம் நன்றாகமாக அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் 27 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய ஆட்சி உரிமையை பெற்ற ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் என்றுதான் இன்றைக்கு வரலாற்றில் நம்மை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தினை வலுவான இயக்கமாக உருவாக்கியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16, 17 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக 28 ஆண்டு காலம் பொதுச்செயலராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகக்கோட்டையாக புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லாம் உருவாக்கியிருக்கின்றார். இந்த இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த இயக்கத்தின் மூலமாக பெற்ற ஆட்சி மக்களாட்சியாக உருவாக்கப்பட்டது என்பதுதான் வரலாறு. இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் உருவாக்கினார்கள், வளர்த்தார்கள், ஆட்சி கட்டில் அமர்த்தினார்கள். புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவர்களும் இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாதையில் வளர்த்தார்கள், ஆட்சி கட்டிலில் அமர்த்தார்கள். ஆனால் இன்றைய நிலைமை புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவர்களை நாம் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்றாலும் 1.5 கோடி இயக்கத்தினுடைய இதயங்களிலும், 7.5 கோடி தமிழ் மக்களுடைய இதயங்களிலும், 10 கோடி உலகத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய இதயங்களிலும் நிலையாக ஆன்மாவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நாம் இன்றைக்கு உணர்ந்திருக்கின்றோம். ஆக அந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி 45 ஆண்டு காலம் அவர்கள் உழைத்த உழைப்பு, அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அந்த இருவரும் தலைவர்களுக்கும் உயிருக்கு பங்கம் ஏற்பட்ட பொழுதும் அதையெல்லாம் துச்சமாக மதித்து இந்த இயக்கத்தினை உருவாக்கியவர்கள், அதன் மூலமாக ஆட்சியை மக்களாட்சியாக மக்கள் நல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சர்களாக விளங்கினார்கள் என்பதனை நாம் நன்றாகவே அறிவோம். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறுபட்டிருக்கிறது. எந்த இயக்கம் ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்குள் சென்றுவிடக்கூடாது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் பாடுபட்டார்களோ அந்த நிலைமை இன்றைக்கு புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்திற்கு பின்னாலே மாறியிருக்கிறது. இந்த மாற்றம் அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தில் துடைத்து எரியப்பட வேண்டும். அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாதையில், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய லட்சிய பாதையில் தான் செல்ல வேண்டும்.
என்பதற்காகத்தான் இந்த தர்ம யுத்தம் இன்றைக்கு நாம் தொடங்கி அது வெற்றிகரமாக அனைத்து நிலைகளிலும் தன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எந்த ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்குள்ளும் தனிப்பட்டவருடைய ஆதிக்கத்திற்குள்ளும் அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தினை அடகு வைக்க விடமாட்டோம் என்று இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூடி சபதமேற்றிருக்கிறார்கள். உறுதியாக நம்முடைய தர்ம யுத்தம் வெற்றிலும் வெற்றியடையும். வெற்றியடைகின்ற இலக்கு கூடிய விரைவில் நடைபெறும் என்பதனை வரலாற்று சிறப்புமிக்க இந்த சேலம் கோட்டை மைதானத்தின் மூலமாக நான் நாட்டுக்கு பிரகடப்படுத்துகிறேன். இந்த மைதானம் வரலாற்று சிறப்பு பெற்றது. மீண்டும் ஒரு வரலாற்றை உருவாக்கிய மைதானம் கோட்டை மைதானம் என்ற நிலை கூடிய விரைவில் உருவாகும். மீண்டும் தொண்டர்கள் கைக்குள் கழகமும் மீண்டும் ஆட்சி மக்களாட்சியாக மலரும் என்பதனை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய தர்மயத்துவத்தினுடைய அடிப்படை மாண்புமிகு அம்மா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு 74 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர்கள் மரணம் எய்துகின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அந்த மரணத்தில் இருக்கின்ற மர்ம முடிச்சு விளக்கப்பட வேண்டும். தமிழக மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களிலும் நீங்காத வடுவாக இன்றைக்கு அது நிலைத்திருக்கிறது. ஆக உரிய நீதி விசாரணை கமிஷன் அமைத்து மத்திய புலனாய்வுத்துறையின் மூலமாக அதை தீர விசாரணை செய்து நாட்டு மக்களுக்கு அது தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை குறிக்கோள். அதனை அடையும் வரை நாம் ஓயமாட்டோம் உறங்க மாட்டோம் என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் 122 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி எப்படியும் காலம் கடத்தி கொண்டே சென்று விடலாம் என்று எண்ணுகிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2014 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக மக்களை சந்தித்து அம்மாவுடைய சாதனைகளை சொல்லி மீண்டும் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி தொடர்ந்து இரண்டாம் முறையாக ஆளுகின்ற பொறுப்பினை தமிழக மக்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே வழங்கினார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தின் மூலமாக இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய லட்சியங்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் காலங்களில் தந்த அறிக்கைகள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத ஒரு சூழல் இப்பொழுது நிகழ்ந்திருக்கிறது. ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்கள் எப்படியாவது இந்த 122 பேரை வைத்து கொண்டு இந்த ஆட்சியை தத்தி 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 நடத்தி செல்லலாம் என்று அவர்கள் அதிலேயே தங்களுடைய காலங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். 122 பேரை கூவாத்தூர் தங்கு விடுதியில் தங்க வைத்து அவர்களை இன்று வரை தன்னுடைய மனச்சாட்சி பரிமுறம் செயல்பட முடியாமல் தடுத்து இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் கூட்டத்தில் நான் ஒரு கருத்தை சொன்னேன். இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் அதற்கு நம்முடைய கழக செயல் வீரர்கள் வீராங்கைகள் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருத்தை சொல்கின்ற பொழுது ஒருவேளை சட்டமன்ற தேர்தலுக்கும் வரலாம் அது உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவும் வரலாம் என்ற கருத்தினை அங்கே பதிவித்து வருவது
ஆட்சியில் இருப்பவர்கள் ரொம்ப என் மேலே கோவப்பட்டு ஆளாளுக்கு வசப்பாடினாங்க. உண்மை நிலைத்தான் நான் சொன்னேன், ஆட்சி எங்களால் ஆட்சியினுடைய உரிமையை கலைக்கப்படுகின்ற சூழல் எந்த காலத்திலும் வராது, அது உங்களால் தான் நிகழும். அதைத்தான் இன்றைக்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆளென்றுக்கு ஒரு பேச்சு, ஆளென்றுக்கு ஒரு செயல், ஒரு கட்டுக்கோப்பு இல்லை. ஆளுகின்ற முதலமைச்சர் அமைச்சர்களை கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய திட்டம் கியா மோட்டார்ஸ், 7,000 கோடி முதலீடு. அந்த மோட்டார் தொழிற்சாலை வந்தால் 18 உப தொழிற்சாலைகள் அதை சுற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, 25,000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை தமிழகத்திற்கு ஆவலோடு அவர்கள் வந்து இங்கே தொழில் தொடங்குவதற்கு முன் வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை அது ஆந்திர மாநிலத்திற்கு சென்று விட்டது என்ற செய்தி வந்தபொழுது புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தால் அது நடக்குமா? நடக்காது. ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிறது. நடந்திருக்கிறது சொன்னார் அவர் ஆட்சியில் இருக்கின்றவர்களுடைய கையாளகத்தனம். அந்த பொறுப்பை உணராமல் நேற்று ஒரு அறிக்கையை விடுகிறார், அது அவர்களுடைய சுய முடிவாம், அந்த நாட்டினுடைய சுய முடிமை நிர்வாகத்தினுடைய முடிவு என்று சொல்லி. நம்மளை நோக்கி வந்தவர்கள் ஏன் ஆந்திர மாநிலம் சென்றார்கள் என்பதற்கு உண்மையான காரணத்தை இன்றைக்கு தமிழக மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை. அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் தினந்தோறும் எதையாவது வேண்டாத கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்புவதிலேயே இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். உங்களிடம் இருப்பது மொத்தமே வந்து அந்த 2117 நிர்வாகிகள் தான், அவர்களே கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. 122 எம்எல்ஏகளாம், 37 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாம், 48 மாவட்ட செயலாளர்களாம், ஒன்றிய நகர செயலாளர்கள். இதே நிலைதான் 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியால் தூக்கி எறியப்பட்ட போது அண்ணன் வேலப்பன் அண்ணன் தான் முத முதல்ல ஒரு எம்எல்ஏ தான் வந்தார். 180 சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி பக்கம் இருந்தாங்க. என்ன நிலைமை? 72 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சி அமைச்சு தொடர்ந்து 3 முறை புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கும் வரை கருணாநிதியால் ஆட்சிக்கே வர முடியவில்லை. எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன்மார்கள்னா ஒரு கழுத்தை வலிமையாக சொன்னாங்க. இந்த இயக்கம் கட்சி ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய லட்சிய பாதையில் நாங்கள் இந்த தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். இந்த 2017 பேர் மட்டும் நீங்கள் வச்சுக்கொண்டு ஆட்சியும் கட்சியும் நடத்தலாம் என்று நீங்கள் நினைத்திருப்பது கண்ணாடி வீட்டுக்குள்ளிலிருந்து கல்லெறிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற நிலைதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இனிமேலாவது மனம் திருந்த வேண்டும். கொஞ்ச நெஞ்சம் இருந்த அங்கிருந்த தொண்டர்கள்லாம் இன்றைக்கு நம்மை நோக்கி முழுமையாக வந்துவிட்டார்கள். அங்கே ஒன்றும் இல்லை, சரக்கு இல்லை, தலைமைச் செயலகம் செயலற்று கிடக்கிறது. வளர்ச்சி திட்ட பணிகளை பற்றி அவர்கள் சிந்திப்பதும் இல்லை, செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்வதும் இல்லை. இந்த நிலை மாற்றப்பட வேண்டுமென்றால் தமிழகத்தில் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய மக்களாட்சி மலர வேண்டும் என்று சொன்னால், மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி மீண்டும்
கோட்டையில் உருவாக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கின்றது. அதைத்தான் எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள்லாம் சொன்னார்கள். நாளைக்கு அவங்கெல்லாம் ரொம்ப கோபமாக பேசக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். பேச பேசினா பேசிட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நாம் இவ்வளவு பெரிய செயல் வீரர்கள் வீராங்கனைகளில் எல்லாம் இங்கே வந்து நமக்கு ஆதரவு தருகின்ற ஒரு நிலை, அவர்களாகவே முன்வந்து ஆதரவுகிற நிலை, இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை இந்த நிலை எந்த இயக்கத்திற்கும் இல்லை. ஆனால் நம்முடைய இயக்கத்திற்குத்தான் அந்த பெருமை இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இப்பொழுது இருக்கிறது, கடமை இருக்கிறது, தொண்டருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனை எங்களால் ஊகிக்க முடிகிறது. மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் மனதிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் அருமை அண்ணன் செம்மலை அவர்கள் லேசாக அப்படி கோடிட்டு காட்டினார். செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் என்று சொல்லி எனக்கு நல்ல பல ஆலோசனைகளை அண்ணன் செம்மலை அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அவர் மூத்த முன்னோடி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அவர்களாலும் புரட்சி தலைவர் மான்முக அம்மா அவர்களாலும் அவருடைய இருவரும் தலைவருடைய அன்பை பெற்றவர். மக்களுடைய நாடி துடிப்பை கரெக்டாக ஒரு மருத்துவரை போல டாக்டர் போல பிடிச்சி கரெக்டாக சொல்லுவார். அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. ஆக எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்பதனை அவர் இங்கு கோடிட்டு காட்டினார். அண்ணன் செம்மலை அவருடைய கொள்கை குறிக்கோள், புரட்சி தலைவி மாண்புக அம்மாவுடைய கொள்கை குறிக்கோள் அது உறுதியாக நிறைவேறும் என்பதனை இந்த கூட்டத்தில் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றது. நம்முடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படும். நம்முடைய தர்மயுத்தம், இந்த தர்மயுத்தத்தை பலவீனப்படுத்தலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு நம்முடைய சகாக்கள் பழைய சகாக்கள் நினைத்து கொண்டு செயல்படுவார்கள் என்றால் அது நடக்காது. நடக்கவும் நம்முடைய செயல் வீரர்கள் வீராங்கனை தொண்டர்கள் விடமாட்டார்கள் என்பதனை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு எந்த திட்டமும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நெய்வேலியில் உடைய பங்குகளை தனியாருக்கு தாரைவார்க்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுத்து அந்த பங்குகளை தமிழக அரசே வாங்கிற ஒரு நல்ல சூழலை மாண்புக அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அதே நிலைமை சேலம் உருக்காலைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதை தடுத்து நிறுத்தி நாட்டுடைய பாரத பிரதமருக்கு சென்று கலந்து பேசி அது தமிழக அரசே வாங்குகின்ற ஒரு சூழலை இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் செய்யவில்லை. அது இன்றைக்கு சேலம் மாநகரத்து மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் அரசனுடைய மெத்தன போக்கினால் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. 2000 ஃபைலில் கையெழுத்து போட்டுன்னு பெருமையாக சொல்கிறார் எடப்பாடி. அது வந்து நார்மலாக ருட்டினாக நடக்கிறது. நான் ஒரு மாதம் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த இடப்பட்ட காலத்தில் 2000, 3000, 4000 ஃபைலோட கையெழுத்து போட்டுருக்கு. அதெல்லாம் பெருமை இல்லை, சாதனை இல்லாது, அது அன்றாட நிகழ்வு. தலைமைச் செயலகத்தில் இருக்கிறவங்க கீழேருந்து மேலே வரைக்கும் கையெழுத்து போடுறது நிகழ்வு நடவுங்க. ஆனால் இப்போ அந்த பொருள் வந்து முடிவுக்கு வரும்பொழுது கையெழுத்து போடணும். கையெழுத்து போடுறது மட்டும் ஆகிறாது, ஜீவ அரசாணை வேணும். அரசாணை போட்டதுக்கு பின்னாலும் அதை அமுல்படுத்த வேண்டும். இவ்வளவு பணிகள் அரசில் இருக்கிறது. இது ஒரு பெரும் சாதனை என்று ஆட்சியாளர்கள் கூறிக்கொள்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நம்முடைய தர்மயுத்தத்தில் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அம்மா அவர்கள்
நம்முடைய இயக்கத்தினுடைய எதிர்காலத்திற்கு பொறுப்பாளர்களாக கட்சியில் ஆட்சியில் யார் இருக்க வேண்டும் என்று யாரையாவது முன்னிறுத்தினார்களா? அம்மாவுடைய மரணத்திற்கு பின்னாலே பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் சசிகலா வர வேண்டும் என்று சொன்னார்களா? தினகரன் துணைச் செயலாளராக வர வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்களா? ஒரு குடும்பத்தினுடைய கைக்குள் தான் இந்த கட்சியும் ஆட்சியும் இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்களா? மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைக்கு எண்ணங்களுக்கு மாறுபாடாக இன்றைக்கு கழகத்தினுடைய அவர்களாவே பொதுச் செயலாளர் என்றும் துணைச் செயலாளர் என்று பட்டம் சூட்டி கொண்டால் அது சட்டத்திற்கு புறம்பானது என்று இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய பதிவை வரலாற்றில் பதிய வைத்திருக்கிறது. கழகத்தினுடைய சட்ட விதி என்ன சொல்கிறது? கழகத்தினுடைய சட்ட விதி, கழகத்தினுடைய நம்முடைய அடிப்படை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்வு முறையில் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி பொதுச் செயலாளரை எடுக்கவில்லை, பொதுக்குழு கூடி நியமனம் செய்திருக்கின்றார்கள். அப்படி நியமனம் செய்தால் சற்றப்படி செல்லாது. அவர் புதிதாக நியமனங்களை நியமித்திருக்கிறார், அதுவும் செல்லாது. எங்களை போன்றவர்கள் எல்லாம் நீக்கியிருக்கின்றார்கள், அதுவும் செல்லாது. பொதுச் செயலாளரிடம் காலியாக ஏற்படுமையானால் அடுத்த நிலையில் இருக்கின்ற அவைத்தலைவரும் பொருளாளரும் தான் கழக பணிகளை ஆற்ற வேண்டும் என்றுதான் கழக சட்ட விதிகள் இருக்கிறது. அதுக்கு மாறாக நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு தடுத்து நிறுத்தி புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய லட்சிய பாதைக்கு புரட்சித் தலைவர் எந்த நோக்கம் தெரியும் அவருக்கு? புரட்சித் தலைவருக்கு பின்னால் ஏதாவது சூழல் வந்துச்சுன்னா இந்த கட்சி வந்து யாராவது ஒரு ஆகாத போகாத ஆட்டாலாம் போயிடும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிதான் தொண்டர்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை யார் ஏற்க வேண்டும் என்று தான் பொதுச் செயலாளர் அடிப்படை தொண்டர்கள் தேர்வு முறையில் தேர்தலை நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற சட்ட விதியை, கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கி தந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவர்களும் இன்று வரை கடைபிடித்து வந்தார்கள். நாங்கள் என்ன சொன்னோம்? அந்த குடும்பத்தினர் பிடிக்கலேருந்து நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோம். இடையில் ஒரு லேசாக ஒரு ட்ராமா ஆனாங்க, தினகரனை நாங்கள் ஒதுக்கி வச்சிட்டோம், அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நம்ம பேசுவோம் உட்காந்து அப்படின்னு. சரி, இந்த அவங்க நம்மளோட இருந்த சக பழைய சக கதை ஏதோ உண்மைதான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி பேசுவோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நிற்குது. ஆளால் கொண்டு பேசுகிறாங்க சில பேர், அங்கே இருக்கிற சில பேர் தினகரன் கோஷ்டின்றாங்க. தினகரன் வந்து இன்றைக்கி ஊர் ஊராக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டுருக்காங்க. எதுக்கு ஆர்ப்பாட்டம்? அவர் கைது செய்ததை கண்டித்தான். யார் கைது செய்தது? யார் கைது? எதற்காக கைது செய்தார்கள்? ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது. இடைத்தேர்தலில் அவர்களும் வேட்பாளரை நிறுத்தினார்கள், நாமும் கழகத்தினுடைய அவைத்தலைவரை நிறுத்தினோம். அங்கு தேர்தல் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. வாக்காளருக்கு 4000 ரூபாய் ஓட்டு கொடுத்தாங்க. 2000 ரூபாய் ஸ்டாலின், 6000 ரூபாய் வாங்கிட்டாங்க மக்கள். 6000 ரூபாய் வாக்காளருக்கு ஓட்டு கொடுத்ததுக்கு பின்னாலும் நாம் தான் அங்கே மகத்தான வெற்றி பெறுகின்ற ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டது. இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தருடைய விவரம் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கைகளை கிடச்சிருச்சு. அப்புறம் இந்த ரெட்டலை சின்னம் தாவா இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்குது யாருக்குங்கிறது. அதுக்கு அந்த ரெட்டலை சின்னத்தை லஞ்ச பணமாக கொடுத்து அதை பெறுவதற்கு முயற்சியது, அதுவும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஆக அவசரப்பட்டு தப்புக்கு மேலே தப்பு பண்ணது நீங்களாக போய் அங்கே புலி கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஐயா ஐயான்னு அலறினா அதுக்கு யார் பொறுப்பு? நாங்களா பொறுப்பு? நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்களாக போய் மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம்.
கண்டன அப்பாற்பட்டம் எதுக்கு போடுறாங்க? என்னை திட்டுறதுக்குனே போடுறானுங்க. ரெண்டு பேர் இருக்காரு. இந்த சம்பத் ஒன்று மதிமுக மொத்தமும் ஒழிச்சிட்டு முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து சேர்ந்துருக்காப்புல புகழேந்தி. அவர் கட்ட பஞ்சாயத்து கையா இங்கே பெங்களூரில். இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு எனக்கு அத்த பேச வேணாம். ஏன்னா நான் பேசுகிறேன் அளவுக்கு அவர்கள் தரமில்லை. சையில் மட்டும் காமிச்சிட்டு போவோம் எப்படியாக்க அந்த ஆளுன்ட்டு. அது அந்த ரெண்டு பேர் ஊர் ஊருக்கு இப்போ தேனியில் போ மதுரையில் போட்டாங்க, மேலூரில் போட்டாங்க, உசிலம்பட்டி போ. நாளைக்கு எங்கள் ஊருக்கு வர்றாங்க தேனிக்கு. இந்த ரெண்டு நாள் கழிச்சு இப்போது திட்டத்திட்ட திண்டுகள் நாங்கள் வைய வைய நாங்கள் வைரக்கல் தான். அதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு ஊருக்கு போய் சின்ன பேசு. அதனால் ஒன்று நாங்கள் ஒன்று குறைஞ்சி போக போகிறதில்ல. எங்களுக்கு முழுமையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசியும் புரட்சித் தலைவர் மாண்புக அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆன்மா மாண்புக அம்மாவுடைய ஆன்மா எங்களோடு இருக்கிறது. உறுதியாக நாங்கள் இந்த தர்ம யுத்தத்தில் வெல்லுவோம். மீண்டும் புரட்சித் தலைவர் மாண்புக அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும். கோட்டை மைதானத்தில் மீண்டும் மாண்புக அம்மாவுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இதே கோட்டை மைதானத்தில் வந்து உரையாற்றுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு மீண்டும் உருவாகும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்து கொண்டு, தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புக அம்மாவுடைய லட்சிய பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற எங்கள் பக்கம் நீங்கள் திரும்பி வந்தால் மக்கள் உங்களை மதிப்பார்கள். திரும்பி வராவிட்டால் நீங்களுடைய நீ அரசியல் அனாதையாகத்தான் ஆக்கப்படுவீர்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, இவ்வளவு பெரிய கூட்டத்தினை கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டத்தினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் செம்மலை அவர்களுக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்த அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்திர அனைத்து பொதுமக்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் சொல்லி விடுபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.